ஒரு அரைகலை திருத்தியின் படம் வரைந்து அதன் செயல்பாட்டினை விளக்குக. அதே மாதிரி முழு அலை திருத்தி நம்ம இதிலே பார்க்க போகிறோம். அரை அலை திருத்திங்கும் போது ஒரு முழு ஏசி அலையில் வந்து ஒரு அரை அலை, அதாவது பாதி அலை மட்டுமே திருத்தப்படும், மீதி அலையானது அப்படியே விடப்படும். அது நேர் அலையோ அல்லது எதிரலையோ மட்டும்தான் திருத்தம். திருத்தலுங்கிறனா ஏசி உள்ளீடு வந்து உங்களுக்கு டிசி வெளியீடாக அதில் வரும். ஏசி உள்ளீடு நேர அலையோ அல்லது எதிரலை அலையோ செலுத்தப்பட்டு உள்ளீட்டு ஒரு பகுதி பற்றி வெளியீட்டு அடையும். உள்ளீடு செய் நேரலையும் போது இங்கே ஏ முனை ஒரு ஏ முனை அது வந்து நேர்மின் முனையாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ளஸ்க்கு ப்ளஸ் இருக்குது. பி பகுதி வந்து உங்களுக்கு அதிகமான துளைகள் இருக்கிறதால துளையில் வந்து நேர்மின்டையது, அதால் வந்து பி சந்திதேவரானது முன்னோக்கி தரப்பட்டு இருக்கும். அப்போது மின்னோட்டத்தை கடத்தும். ஆறு மின்னோட்டத்தை கடத்தும் போது இந்த ஆறு பல்லு மின்ட்டு வழியாக வெளியீடு கிடைக்கும். அப்போ அதுக்கான வெளியீடு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது நமக்கு வந்து நேர அலையலையும் போது வெளியீடு கிடைக்கிறது அப்படிங்கிறது இங்கே காட்டுது, இந்த பகுதி காட்டுது. அடுத்து எதிரி அலையும் போது என்னென்னா ஏ வந்து எதிர்முனையாகவும் பி வந்து என்னது உங்களுக்கு எதிர்முனையாகவும் இருக்கும். அப்போது பின்னோக்கி சார்பு டிரைவரானது பின்னோக்கி சார்பில் இருக்கும். பின்னோக்கி சார்பு இருக்கும்போது உங்களுக்கு அதிர்வு வரக்கூடிய மின்னோட்டம் ரொம்ப ரொம்ப கசி மின்னோட்டம் சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் வெளியீடு நமக்கு கிடைக்காது. அப்போது அதை வெளியீடு கிடைக்காத போது தான் ஃப்ளாட்டாக இருக்கு. இப்போ அடுத்தடுத்து நேர அறையலையை மட்டுமே திருத்தப்படுறதுனால ஒரு பொதுமே திருத்தப்படுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அரை அறை திருத்தி சொல்கிறோம். அப்போது இதோட பயணத்திறன் வந்து என்னென்னா உங்களுக்கு வெளியீட்டில் எவ்வளோ கிடைக்குது மின்னழுத்தம் இருபது வீடு மின்னழுத்தம் இன்ட்டு நூறு போட்டால் உங்களுக்கு 40.6% கிடைக்குது அரையலை திருத்தியில். முழுநிலை திருத்தலை என்னென்னா உங்களுக்கு ஏசி உள்ளீட்டின் நேர் மற்றும் எதிரலை ரெண்டுமே திருத்தப்படுறதால முழு அலை திருத்தப்படுறதா முழு அலை திருத்தி சொல்கிறோம். இதில் வந்து என்னென்னா ரெண்டு பீன் சந்தி இருக்கும், ஒரு மையச்சாய் மின்மாற்றி இருக்கும், ஒரு பலு மின் தடை இருக்கும். மையமுனை வந்து தலைவரை சொல்லி மின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அந்த படத்துக்கு ஒரு மார்க்கு, அலைவடிவத்துக்கு ஒரு மார்க்கு, அதே மாதிரினா அந்த படத்தில் என்ன இருக்குன்னு அதுக்கு ஒரு மார்க் இருக்கும். அதே மாதிரி இந்த அட்டோனை போட்டு காட்டியிருக்கோம். இது எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக எம் வந்து நேர்மின் முனையாக இருக்குன்னா உங்களுக்கு சி சொல்லி மின்னத்துலேயும் என் நேர்மின் முனையும் இருக்கும்போது நேர அறையிலையில் இந்த மாதிரி நிகழ்வு இருக்கும். இப்போ டி ஒன் வந்து முன்னோக்கு சார்பில் இருக்கும், டி டூ வந்து அனுப்பிச்சு இருக்கும். எது முன்னோக்கு சார்பில் இருக்கோ அந்த மட்டும் தான் கடத்தும். அப்போ டி மட்டும் தான் கடத்தும். அது எப்படி கடத்துது? எம் டி ஒன் ஏபிசி வழியாக கடத்துது. இப்போ பயண வந்து 8.21.2% இப்போ உள்ளீடு எதிராக இலையை வந்து என்ன ஆகும்? எம் நேர்மின் முனையாக இருந்தது எம் வந்து நேர்மின் முனையாக இருக்கும், அது சி சொல்லி மனத்தில் தான் இருக்கும் ரெண்டு வழியுமே. என் நேர்மின் முனையாக இருந்தது நேராக இலையில், எதிரலையில் வந்து நேர்மின் முனையாக இருக்கும். அப்போ டி டூ நோக்கி சார்பு டி ஒன் பின்னோக்கி சார்பு இருக்குது, வெறும் மாற்றி போட வேண்டியதான். இங்கே டி ஒன் மின்னோட்டத்தை வந்து கடத்துறது அதே மாதிரி நம்ம எந்த வழியாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இங்கே டி டூ மின்னோட்டம் வந்து என் டி டூ ஏபிசி வழியாக கடத்தும். இங்கே எம்டி ஒன் வரப்போகுது, இங்கே எம்டி டி ஒன் வரவு தான். பயணத்தில் நம்ம எனக்கு சொன்ன மாதிரி வெளியீடு பை உள்ளீடு, வெளியீடு மின்னழுத்தம் உள்ளீடு மின்னழுத்தம் 100% 100 ஆளுக்கு இருக்கணும்னா உங்களுக்கு சதவீதம் கிடைக்கும். 91.2%